இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் அழகாக பண்ணி பொழிஞ்சிட்டு இருக்கு, கையெல்லாம் நடுங்குது. நீங்கள் உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஜாக்கெட்ஸ் மட்டும் வேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா குளிர் உள்ள போயிடும். சோ இந்த ஃபில்லையே ரெண்டு வெரைட்டி இருக்கு. இது அவ்வளவா குளிருக்கு, இந்த குளிருக்கு தாங்கல. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். மாவு புளிக்க வைக்கிறது, இட்லி தோசைக்கு எல்லாம் மாவு வைக்கிறோம்ல, அதெல்லாம் எப்படி புளிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் தயிர் எப்படி ரெடி பண்றது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். 22-23 எல்லாம் வைக்கும் போது கண்டிப்பா குளிர் அடிக்கதான் செய்யும். எதிர்கொள்ளலாம், அதுக்கப்புறம் இந்த குளிர்ல வந்து எப்படி எல்லாம் இருக்கும், என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னஸ் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இனிமே அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளியில அழகா பண்ணி பொழிஞ்சிட்டு இருக்கு. சோ அதனாலதான் டக்குன்னு ரெடி ஆயிட்டு சரி ஒரு கொஞ்சம் ஃபியூ கிளிப்ஸ் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டோம். இப்ப வெதர் வந்து பாத்தீங்கன்னா -4°C இருக்கு. நம்ம மொபைல்ல வெதர் செக் பண்ணுவோம்ல, அப்ப வந்து -4° அப்படின்னு காமிக்கும். ஆனா ஃபீல்ஸ் லைக் பாத்தீங்கன்னா -9°C அளவுக்கு நமக்கு குளிர் ஃபீல் ஆகும். ஸோ இந்த வெதர்ல பாத்தீங்கன்னா ஒரு 1-2 நிமிஷம் வந்து வெளியில நிக்கலாம். அதுக்கு மேல வந்து விண்டர் வேர் இல்லாம வெளியில வந்து நின்னோம் அப்படின்னா பயங்கரமா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்பவே பாத்தீங்கன்னா என் கையெல்லாம் நடுங்குது. இப்போ விழுந்துட்டு இருக்கிற ஸ்னோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல, அதாவது ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அக்யூமுலேட் ஆகாது, அப்படி டக்குன்னு மெல்ட் ஆயிரும். ஏன்னா வெதர் வந்து ரொம்ப ஓகேவா இருக்கு. அதாவது -4°C ஸ்னோ அக்யூமுலேட் ஆகாது. -10, -15, -20, -30 அப்படிலாம் போகும்போது தான் ஸ்னோ வந்து அப்படியே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலேயே விழுகுது. விழுந்ததும் டக்குன்னு பாத்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சருக்கு உடனே டக்குன்னு மெல்ட் ஆயிருது. ஸோ அப்படிதான் இருக்கு. அதனாலதான் சரி ஒரு 2 நிமிஷம் வெளியில வந்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கையெல்லாம் நடுங்குது. நீங்க உள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். இத பாருங்க, ஃப்ரெஷ்ஷா ஸ்னோஃபிளேக்ஸ் விழுந்துட்டு இருக்கு. விழுந்து அடுத்த நொடியே மெல்ட் ஆகுது பாருங்க. இதுவே இப்போ டெம்பரேச்சர் வந்து ஒரு -10°C அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்னோ வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகாது. நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் ஸ்னோ வரும்போது அது எப்படி இருக்கும், டக்குன்னு மெல்ட் ஆகாமல் கொஞ்ச நேரம் அது எப்படி ஸ்டே ஆகுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். விண்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இங்க ஹேங் பண்ணிட்டு அதை வந்து ஷூ ரேக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஷூஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்காக அந்த ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஹோம் டூர் வீடியோலயே பாத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரூம்ஸ் எல்லாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இடம் இருக்கிறதுனால எங்களோட ஜாக்கெட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணிருக்கு. இந்த ஜாக்கெட்ஸ் மட்டும் போட்டா போதுமா அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஜாக்கெட்ஸ் மட்டும் வேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா குளிர் உள்ள போயிரும். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வேர் பண்ணோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இததான் பேஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஷர்ட் மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப தின்னா தான் இருக்கும். ஆனா குளிருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நார்மல்
நம்மளோட நார்மல் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை பண்ணணும். அப்படி பண்ணோம்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்பும் இருக்கு பாட்டமும் இருக்கு. ஸோ இது வந்து ஆதவோடது. ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது கூட இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் பண்ணி விடுவோம். ஃபர்ஸ்ட் லேயரா இதை வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நார்மல் ட்ரெஸ்ஸிங். நம்ம என்ன ட்ரெஸ் வேர் பண்றோமோ, லைக் டிஷர்ட் இல்ல ஸ்வெட் ஷர்ட் வேர் பண்ணோம்னா குளிர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்கேஸ் நம்ம வெளியில ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகுறோம் அப்படின்னா ஸ்வெட் ஷர்ட்ஸ் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பேஸ் லேயர்ஸ் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஜாக்கெட் வேர் பண்ணிக்கலாம். இது வந்து தின் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நல்லாவே குளிர் தாங்கும். ஃபால் சீசன்ல அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் சீசன்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பவுமே குளிர் ஸ்டார்ட் ஆயிரும், பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குளிரா இருக்காது, கொஞ்சமான குளிரா இருக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த ஜாக்கெட் வேர் பண்ணலாம். பிளஸ் வின்டர் டைம்லயும் பாத்தீங்கன்னா வின்டர் ஜாக்கெட்க்கு முன்னாடி இந்த ஜாக்கெட் வேர் பண்ணிட்டு அதுக்கு மேல வின்டர் ஜாக்கெட் வேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா குளிர் தாங்கும். இதோட ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா ஷெர்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த ஷெர்பா ஜாக்கெட்டும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்டா அதுவும் வேலை செய்யும், அதே அளவு குளிர் தாங்கும். இப்ப நான் சொன்ன வேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கும் சிமிலர்லி இதே மாதிரி வேர் பண்ணிட்டு கிட்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னோ பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இதுதான். ஸோ இந்த ஸ்னோ பேண்ட் வேர் பண்ணிட்டு அதுக்கு மேல ஜாக்கெட் வேர் பண்ணிக்கலாம், அதாவது வின்டர் ஜாக்கெட்ஸ். ஸோ இந்த ஸ்னோ பேண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னோல எல்லாம் விளையாடுவாங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா, டெய்லியுமே ஒன் ஹவர் கண்டிப்பா ஸ்னோல விளையாடுவாங்க. ரொம்ப ஸ்னோ ஸ்டார்மா இருந்துச்சுன்னா தான் ஸ்கூல் லீவ் விடுவாங்க, மத்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ டெய்லியுமே பாத்தீங்கன்னா இங்க இருந்து வீட்டுல இருந்து ஜஸ்ட் டோருக்கு வெளியில போனாலே ஸ்னோ ஃபுல்லா கொட்டி கிடக்கும். ஸோ அந்த ஸ்னோல தான் நடந்து போயிட்டு பஸ் ஏற மாதிரியே இருக்கும். இங்க இருந்து பஸ் ஏறதுக்கு போறதுக்கே ஒரு 5 minutes ஆகும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்னோல தான் நடந்து போவாங்க. பேண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெட்டாயிரும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோ பேண்ட்ஸ் வேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நார்மல் பேண்ட் வேர் பண்ணி போனாலும் குளிரும் இல்லையா, ஸோ குழந்தைங்களுக்கு இது நல்லாவே ப்ரொடெக்ஷனா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ உள்ள என்டர் ஆகுறதையும் தடுக்கும். இங்கேயே உள்ள ஒரு எலாஸ்டிக் வேற இருக்கும், ரெண்டு லேயர் இருக்கும். சாக்ஸ் வேர் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஸோ சாக்ஸ் நல்லா டைட் பண்ணி பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ ஸ்னோ வந்து உள்ள என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. அப்படியே என்டர் ஆனாலும் இங்க இது இதுக்கு மேல போகாது, இங்க இன்னொரு ஸ்டிச்சும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல ஸ்னோ உள்ள என்டர் ஆகாது. ஸோ அதுதான் இந்த ஸ்னோ பேண்டோட வேலை. ஸ்கூலுக்கு போனதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்னோ பேண்ட், அதுக்கப்புறம் ஜாக்கெட்ஸ், அதுக்கப்புறம் வின்டர் பூட்ஸ் வேர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த வின்டர் பூட்ஸ் இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு முன்னாடியே டோருக்குள்ள என்டர் ஆனதுமே பாத்தீங்கன்னா அதுக்கான ஹேங் பண்றதுக்கு ஷூ ராக்கு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கவுங்களோட பிலாங்கிங்ஸை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் ரூம்குள்ள போவாங்க. கிளாஸ் ரூம்குள்ள போறப்ப பாத்தீங்கன்னா இந்த வின்டர் பூட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ஷூஸ் போட்டுப்பாங்க, அதை நான் நெக்ஸ்ட் சொல்றேன். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வின்டர் ஜாக்கெட் தான். ஸோ இந்த வின்டர் ஜாக்கெட்டை வேர் பண்ணாம நம்ம வெளியில போகவே முடியாது, அதுவும் மைனஸ்ல இருக்கிற டைம்ல எல்லாம் கண்டிப்பா இந்த வின்டர் ஜாக்கெட் வேர் பண்ணாம வெளியில போறது சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வின்டர் ஜாக்கெட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கணும். இதுல வந்து ஒரு ஃபில் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ஃபில் தான் வந்து இவ்வளோ வெயிட் ஆகுது. இந்த ஜாக்கெட்டை வேர் பண்ணிட்டு நீங்க நார்மலா வெளியில போற மாதிரி போகவே முடியாது, கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கவே முடியாது. எதையோ ஒன்னு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், லைக் ஒரு ஸ்கூல் பேக் மாட்டிருந்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற ஃபில். ஸோ இந்த ஃபில்லையே ரெண்டு வெரைட்டி இருக்கு, சிந்தட்டிக் டவுன் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து கூஸ் டவுன் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சிந்தட்டிக் டவுன் ஃபில் வந்து அவ்வளவு குளிர் தாங்காது, அதுவும் இந்த மாதிரி மைனஸ்ல இருக்கிற டைம்ல வந்து சிந்தட்டிக் டவுன் ஃபில் அவ்வளவா வேலை செய்யாது. இதுவே கூஸ் டவுன் ஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா கூஸ்ங்கிறது ஒரு பேர்ட், ஸோ அந்த பேர்டோட ஃபெதர் தான் வந்து இதுல உள்ள ஃபில்லா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குளிரை வந்து எக்ஸ்ட்ரீம் குளிரெல்லாம் அது நல்லா தாங்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வின்டர் இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாக்கெட் வாங்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் வாங்கணும். ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா இந்த ஜாக்கெட்டோட காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா $200. ஸோ $200 ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். எவ்வளோ டெம்பரேச்சர்ல இந்த ஜாக்கெட் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் தாங்கும் அப்படிங்கறது முதற்கொண்டு எல்லாமே வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இன்கேஸ் நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர் போடுறோம் அப்படின்னாலும். ஸோ இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் நிறைய அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மணி ஸ்பெண்ட் பண்றதுதான் நல்லது. ஏன்னா இப்ப வந்து ஒரு சின்ன ஐட்டம் வாங்குறோம், ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா இன்கேஸ் அது வந்து குளிர் தாங்கல இல்ல அது நல்லா இல்ல நமக்கு பிடிக்கல அப்படின்னா வேற ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க $200 கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டக்குன்னு தூக்கி போடவும் முடியாது, நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ வெளியிலையும் டெய்லி கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படிங்கும் போது ஜாக்கெட்ஸ் எல்லாம் வாங்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வாங்கணும். இந்த ஜாக்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹூட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், டிட்டாச்சபிள் ஹூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு ஜிப் இருக்கு, ஸோ அதை கலட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஹூட கழட்டி வச்சிடலாம். இந்த ஹூட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஃபர் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இப்படி நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர் மேலதான் ஸ்னோ விழுகும், ஸோ நம்ம ஃபேஸ்ல எல்லாம் படாது, தலையில படாது. ஸோ அதுக்காக தான் ஸ்னோ வந்து விழுந்துச்சு அப்படின்னா அப்படியே கீழே விழுந்துரும், ஸோ ஸ்லைட் ஆகி விழுந்துருட்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபர் ஹூட் வச்சிருப்பாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிரெல்லாம் உள்ள போகாம தடுக்கும், ஸோ அதுக்காகவும் தான். இன்கேஸ் நமக்கு ஸ்னோ இல்ல, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் குளிர் இருக்கு அப்படின்னா இந்த டிட்டாச்சபிள் கூட வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஜாக்கெட்டை மட்டும் வேர் பண்ணிட்டோம்னா அவ்வளவா நமக்கு வெயிட் தெரியாது. இது ஒரு முக்கியமான விஷயம், ஹேட்டு. ஸோ ஹேட்டை வந்து இந்த ஊர்ல பீனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீனி வேர் பண்ணாம வெளியில போயிட்டோம் அப்படின்னா காது வழியா ரொம்ப குளிர ஏறும், ஒரு 5 minutes கூட தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து தலைவலி, கோல்டு காஃப், இந்த மாதிரிலாம் காது வலி இதெல்லாம் வரும். ஸோ இதை வேர் பண்ணாம வெளியில போகவே முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளவ். ஸோ இது வந்து தின் கிளவ். இந்த கிளவ் வந்து வெறும் ஃபால் சீசன்லயும் ஸ்ப்ரிங் சீசன்லயும் தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிளவ் போட்டுட்டு போனாலும் ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ நான் வச்சிருக்கிற இந்த கிளவ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ இது வந்து தண்ணிய உள்ளெல்லாம் அலோவ் பண்ணாது. ஸோ ஸ்னோல விளையாடுறதுக்கு, ஸ்னோ டச் பண்ணா, இல்ல ஸ்னோ விழுந்துட்டு இருக்கிற டைம்ல அப்பெல்லாம் வெளியில போனோம் அப்படின்னா இந்த கிளவ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னோட கிளவ் வந்து நான் நார்த் ஃபேஸ்ல வாங்கினேன், இது அவ்வளவா குளிருக்கு, இந்த குளிருக்கு தாங்கல. நான் வந்து அட்லாண்டால வாங்கினதுனால எனக்கு அந்த குளிர் ஓகேவா இருந்ததுனால இங்கேயும் ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தமா வேலை செய்யல. எங்க மூணு பேருக்குமே கிளவ் வேலை செய்யல ஒழுங்கா, ஃபிங்கர்ஸ் எல்லாம் வெளியில போனதும் டக்குன்னு ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன கிளவ் நல்லா இருக்கு அப்படின்லாம் பாத்துட்டு, இது வந்து 3M இன்சுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ள ஒரு இன்சுலேஷனோட இருக்கு. ஸோ அந்த மாதிரி லேயர்ட் கிளவ் வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா குளிர் தாங்கும். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸோ இது பூட்ஸ்லயும் கொடுத்துருப்பாங்க, கிளவ்லயும் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை தாண்டி நமக்கு ஸ்னோ உள்ள போகாது. இன்கேஸ் குழந்தைங்களாம் ஸ்னோல விளையாடுவாங்க இல்லையா, இது வந்து அதோட கிளவ். ஸோ அந்த மாதிரி விளையாடுற டைம்ல ஸ்னோ உள்ள போகாம இருக்கிறதுக்கு வந்து இது நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வின்டர் வேர்ஸ். இது போக பூட்ஸ் பத்தி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெளியில போற டைம்ல மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்பவே முக்கியம். நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போற டைம்ல மட்டும் அபினோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் எல்லாம் ஃபேஸ் ஸ்கின் கையில எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியா ஃபீல் ஆகும். அதனால வெளியில போற டைம்ல மட்டும் அபினோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம்லலாம் பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் இருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஃபேஸுக்குமே டெய்லியுமே குளிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா மாய்ஸ்சரைஸ்டா இருக்கும். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. ஸோ கொட்டி கொட்டி மாய்ஸ்சரைசர் அவ்வளவு யூஸ் பண்ணுவோம், ஆனா வந்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour to 1 hour ஒரு ஒன்ஸ் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ஸ்கின் ஒரு மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ரொம்பவே நல்லா இருக்கு. இன்கேஸ் யாராவது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னா நிறைய பேர் யோசிச்சும் இருப்பீங்க இதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி வின்டர் கண்டிஷன்ல கோல்டு கண்ட்ரீஸ்ல எப்படி மாவு மாவு புளிக்க வைக்கிறது, இட்லி தோசைக்குலாம் மாவு வைக்கிறோம்ல அதெல்லாம் எப்படி புளிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் தயிர் எப்படி ரெடி பண்றது, இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்தப்ப, அதாவது US வந்தப்ப ஒஹையோல தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பயங்கர குளிரா இருக்கும். நான் வந்ததே பிப்ரவரியில. ஸோ அந்த டைம்ல நல்லா வெளியில பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்னோவாவே தான் இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு மாவு ஒழுங்கா புளிக்கவே புளிக்காது. தயிர் வந்து நாங்க ஸ்டோர்ல இருந்து தான் கொஞ்ச நாள் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணா வந்து மாவு ஈஸியா புளிச்சிரும், அதுக்கப்புறம் தயிர் ஈஸியா ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுலாம். சோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவு எப்பவும் யூஸ்வலா அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சிட்டு அவன் லைட் ஆன் பண்ணிட்டு கன்வென்ஷனல் அவனோட லைட் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 8 to 10 hours வந்து அவனையே விட்டுறணும். அப்படி வச்சோம் அப்படின்னா மாவு கண்டிப்பா புளிச்சிரும். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவு அரைச்சதுக்கு அப்புறமா உப்பு கலக்க மாட்டேன்.
நெக்ஸ்ட் டே குளிச்சிரும் இல்லையா, குளிச்சதுக்கு அப்புறமா உப்பு கலந்துட்டு அதுக்கப்புறமா இட்லியோ தோசையோ என்னவோ ரெடி பண்ணிப்பேன். இதுதான் வந்து மாவு குளிக்க வைக்கிறதுக்கான விஷயம். அதேதான் தயிர் உரை ஊத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா, பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பால் வந்து வார்மா ரொம்ப வார்மா இருக்கிற டைம்ல தான் யூஸ்வலா வந்து உர ஊத்துவோம் இல்லையா. இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் போது உர ஊத்தணும் அப்படின்னா ஈஸியா தயிர் ரெடி ஆயிரும். உர ஊத்துனதுக்கு அப்புறமா பால் எடுத்து அதே மாதிரி கன்வென்ஷனல் லெவன்ல லைட் ஆன் பண்ணிட்டு உள்ள வச்சுட்டு காலையில அதாவது ஒரு 10 hours கண்டிப்பா உள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா தயிர் ரெடி ஆயிரும். அதே மாதிரி அவன்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா உடனே ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதோ இல்ல உடனே யூஸ் பண்றதோ பண்ணாம கொஞ்ச நேரம் அவன்ல இருந்து வெளியில வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வார்ம்ல இருந்து நார்மலா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுனாலும் இல்ல சாப்பிடறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நான் மாவு குளிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் தயிர் உரவுத்துறதுக்கும் ஃபாலோ பண்ற விஷயங்கள். இருக்கும் நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து நல்ல கிரிப் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கிற ஏரியால எல்லாம் வாக் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து நம்ம சேஃபா இருக்க முடியும். கிட்ஸோட பூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டாலா இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை விட குழந்தைங்க தான் ஸ்னோல அதிகமா இறங்குவாங்க. அதுவும் இல்லாம ஸ்னோ வந்து ஈஸியா உள்ள போயிடும் அவங்களுக்கு, ரஃபா விளையாடுவாங்க. சோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா டாலா இருந்துச்சு அப்படின்னா ஸ்னோ உள்ள போறது பாசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒண்ணு இருக்கு, நான் லவ்லயே காமிச்சேன். சோ இந்த ஸ்ட்ரிங் இருக்க மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா காலோட நல்லா இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். சோ ஸ்னோ பேண்ட்டும் வேர் பண்ணிருப்போம் ஆல்ரெடி. அப்படி வேர் பண்ணி இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இதுவும் சேர்ந்து நல்லா டைட் பண்ணிடும். சோ காலுக்குள்ள எந்த ஈரமும் போகாம இருக்கும். அப்படி சப்போஸ் ஈரம் ரொம்ப உள்ள போச்சு அப்படின்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் குழந்தைங்க அந்த ஈர தொடையே இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்ல கூட தெரியாது சம்டைம்ஸ். சோ சாக்ஸ் வந்து வெட்டா இருக்கிற டைம்ல கோல்டு காஃப் ஃபீவர் இதெல்லாம் வந்து ஈஸியா அஃபெக்ட் ஆயிரும். சோ விண்டர் பூட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துதான் வாங்கணும். அதே மாதிரி கீழேயும் பாத்தீங்கன்னா நல்லா கிரிப் இருக்கிறதா வாங்கிக்கணும், ஏன்னா கிட்ஸ் தான் நம்மளோட கொஞ்சம் ரஃபா விளையாடுவாங்க அப்படின்றதுனால. இது வந்து விண்டர் பூட்ஸ் ட்ரே. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போயிட்டு வரும்போது டெய்லியும் கூட கூடயா வந்து ஐஸ் கியூப்ஸ் ஸ்னோ இதெல்லாம் எடுத்துட்டு வருவோம். அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த கேப்ல எல்லாம் வரும். வீட்டுக்கு வந்து உள்ள வீட்டுக்குள்ள விட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்னோ எல்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி தண்ணி ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளையாக ஆரம்பிச்சிரும். சோ அது கீழே விட்டோம்னாலும் இந்த ஏரியா ஃபுல்லா மெஸ் ஆயிரும், ரக்ல விட்டோம்னாலும் ரக்லாம் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நேரத்துல ஈரப்பதத்தோடயே இருந்துட்டு இருந்துச்சுன்னா. சோ அதையெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த விட்டு ரூட் ஸ்ட்ரே. இதுல விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி எடுத்து கீழே ஊத்திட்டு நம்ம இந்த ட்ரேயை மட்டும் கிளீன் பண்ணிக்கலாம் டெய்லியும். சோ அதுக்காக தான் இதெல்லாம் தான் வந்து விண்டருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த விண்டர்ல நம்ம டெம்பரேச்சரை வந்து வீட்டுல செட் பண்ணுவோம். சோ நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளவுல வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 இல்ல 23 டிகிரிஸ் வைக்கலாம். சோ அந்த டெம்பரேச்சர்ல வீடு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும் போது இந்த ப்ராப்ளமும் இருக்காது. சப்போஸ் 25 மேலாம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஏர் வந்து ரொம்பவே ட்ரையா இருக்கும். சோ அதனால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து கையில கால மட்டும் இல்லாம ஃபேஸ்ல எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து நமக்கே தெரியாது இனிஷியலா, அதாவது இந்த கோல்ட் கண்ட்ரீஸ்க்கு வரவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியாது. சம்டைம்ஸ் நோஸ்ல ப்ளீட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயமே தெரிய வரும். சோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பரா செட் பண்ணிக்கலாம். அதாவது 22 இல்ல 23 வச்சாலே போதும், மோர் தென் 25 போகாம இருக்கிறது வந்து பெஸ்ட். 22 23 வைக்கும்போது
கண்டிப்பாக குளிர் அடிக்க தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் ஜாக்கெட் அந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம், தின் ஜாக்கெட். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா குளிரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹீட்டர் பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வீட்டில் ஓடிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஒரு 6 மந்த்ஸுக்கு டெய்லியும் ஹீட்டர் ஓடிட்டே இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ஸ்கின் ட்ரை ஆக தான் செய்யும், ஏரில் வந்து கொஞ்சம் கூட மாய்ஸ்டர் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிடிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஹியூமிடிஃபையர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரில் இருக்கிற மாய்ஸ்டரை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஏர் வந்து ட்ரையாக இருக்கும்போது தான் நம்ம ஸ்கின் எல்லாம் வந்து கிராக் விடுறது, அதுக்கப்புறம் ட்ரை ஆகுறது, நோஸில் வந்து பிளட் வருது, இதெல்லாம் காரணம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சமாளிக்கணும் அப்படின்னா இந்த ஹியூமிடிஃபையர் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வெளியில் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்னோ வந்துச்சுன்னா கார் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான வேலையாயிரும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஸ்னோ ஃபுல்லாக கவர் ஆகி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 20 மினிட்ஸ் ஆகும். எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ ஸ்னோ வந்து ஃப்ரெஷ்ஷாக விழுந்திருக்கு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கிளிப்பில் வந்து சும்மா அந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணாலே க்ளீன் ஆயிரும். பட் ஆனால் அதுவே வந்து கிளாஸ்லலாம் வந்து ஐசி ஆயிரும். ஸோ அந்த ஐஸை ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. அதை எல்லாமே க்ளீன் பண்ணால் தான் நம்மளால் டோரே ஓப்பன் பண்ண முடியும். ஐஸ் ஸ்க்ராப் பண்ணுற அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐஸ் வந்து எவ்வளோ ஹார்டாக ஃபார்ம் ஆயிருக்கு கிளாஸில் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸோ அந்த வெதரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ வந்து அப்படியே ஐஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸில் கால் வச்சிங்கன்னா அப்படியே ஸ்கிதாகி விழுந்துருவோம். அப்படி விழுகும்போது பேக்கில் பயங்கரமாக இன்ஜுரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்னோ இருக்கிற டைமில் கண்ணில் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அவ்வளோ அழகாக இருக்கும், ஆனால் அதை அதுலேயே வாழ்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறதுலாம் புரியும். வின்டர் முடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எந்நேரமும் ஸ்னோ மூவிங் ட்ரக்ஸ் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்னோ மூவிங் ட்ரக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்னோ வந்து நிறையா இருக்கிற டைமில் ரோட்டில் இருக்கிற ஸ்னோ எல்லாம் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு விடாமல் ஸ்னோ விழுந்துகிட்டே இருக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் ஓரம் தள்ளி விட்டுட்டே இருக்கும். ஸோ அப்படி ஓரம் தள்ளி விடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் வெதர் வந்து மோசமாயிட்டே இருக்கும்போது, நான் மைனஸில் இருக்கும்போது சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மைனஸில் இருக்கிற டைமில் ஸ்னோ வந்து ஐஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஐஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்றதுனால சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்னோ மூவிங் ட்ரக்ஸ் வந்து எப்பவுமே இந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கும். அதே ஸ்னோ மூவிங் ட்ரக்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி சால்ட்டையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே போவாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஸ்னோ விழுந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் ரோட்டில் அப்படிங்கிறதுக்காக சால்ட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகாது.
இந்த ஸ்னோ மூவிங் ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோடில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸோட ட்ரைவேல அந்த மாதிரி மெயினான இடங்களை மட்டும்தான் க்ளீன் பண்ணும். இதுவே வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஹவுசஸில் இருக்கோம் அப்படின்னா நம்மளாக தான் ஒரு ஸ்னோ மூவிங் மெஷின் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஓன் பண்ணிப்பாங்க, அதை எடுத்து அவங்களோட பாத்வே ட்ரைவ்வே இதெல்லாம் க்ளீன் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ரோடு ஐசியாக இருக்கிற டைமில் நார்மலான பூட்ஸ் போட முடியாது. வின்டர் பூட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நல்லா கிரிப்போடு இருக்கிற வின்டர் பூட்ஸாக வேர் பண்ணணும். அப்படி இல்லைனா தான் இந்த மாதிரி சீரியஸ் இன்ஜுரிஸ்லாம் நடக்கும். எக்ஸ்ட்ரீம் கோல்ட் வெதர் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வார்னிங் இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க, அதுக்கப்புறம் ப்ரீத்திங் ட்ரபுள், ஆஸ்துமா இதெல்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸ்னோனால், ஸ்னோனால் மட்டும் இல்லை வெதர் டவுனாக இருக்கிற அன்றைக்கும் கூட. ஸோ அந்த மாதிரி டைமில் வெளியே வர்றது வந்து அட்வைசபிள் கிடையாது. இந்த மாதிரி பனி பொழிவு இருந்துகிட்டே இருக்கிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா காரோட டயர்ஸ் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதாவது சம்மருக்கு ஒரு டயரும் வின்டருக்கு ஒரு டயரும் வச்சுப்பாங்க. ஸோ அந்த டயர் தான் வந்து இந்த மாதிரி ரோடு ஸ்லிப்பரியாக இருக்கிற டைமில் அந்த டயர் யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறத தடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன்.